கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 5 கொரோனா நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பினர். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கோவை 2வது இடத்தில் இருக்கிறது. இதற்கு சிகிச்சையளிக்க கோவையில் பல்வேறு தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை வார்டு அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் கோவை பீலமேட்டில் உள்ள பிஎஸ்ஜி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தனி வார்டு அமைக்கப்பட்டது. இதில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் 5 பேர் பூரண குணமடைந்து இன்று வீடு திரும்பினர். இதுகுறித்து தொற்று நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் முரளி, நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் கூறுகையில், பிஎஸ்ஜி மருத்துவமனையில் கொரோனா நோய் தொற்று சிகிச்சைக்காக தனியாக மருத்துவமனை ஒதுக்கப்பட்டது. இதில் மார்ச் இறுதி மாதத்திலிருந்து கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுமார் 13 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் 5 நபர்களுக்கு கடந்த 3 வாரங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர். இதில் சர்க்கரை நோயாளியாக உள்ள 50 வயதிற்கு மேற்பட்ட ஒரு நோயாளி மூச்சு திணறல் காரணமாக நினைவிழந்தார். அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டது. இந்த நோயாளி மிகுந்த கவனத்துடன் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து அவர் பூரண குணமடைந்தார். பிஎஸ்ஜி மருத்துவமனையில் அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் சிகிச்சை பெறும் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஆராய்ந்து சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டால் மரணம் ஏற்படும் என்று பயப்பட வேண்டியதில்லை என்றும், மருத்துவர்களின் சரியான சிகிச்சை மூலம் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடையலாம். நோயின் தன்மையை பொறுத்து 14 நாட்கள் முதல் 28 நாட்கள் வரை சிகிச்சை பெற்று நோயாளிகள் குணமடைவதாகவும் அவர் கூறினார். மேலும் இவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் தரப்படுவதாகவும், மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு காரணமாக மருத்துவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மருத்துவமனைகளில் செவிலியர் பங்கும் மிக முக்கியமானதாக உள்ளது என்றும், பேட்டியின் போது பிஎஸ்சி மருத்துவமனையில் ஐசியு மருத்துவ குழுவினர் வினோத், அருண், சந்தோஷ், சரவணன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ரொம்ப இன்னும் மூச்சோடு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. நினைவெல்லாம் குறற மாதிரி சுச்சுவேஷன் வந்தபோது செயற்கை சுவாசம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு 4ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் மாதம் செயற்கை சுவாசத்தில் வென்டிலேட்டரில் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போட்டு ஒரு 3-4 நாள் நாங்கள் வெண்டிலேட்டரில் ட்ரை பண்ணோம். அப்பவும் பயங்கர மூச்சோட கஷ்டம் இருந்துச்சு. ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவே ஆகலை. அப்போது சில முயற்சிகள், அவரை திருப்பி படுத்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி முயற்சிகள், ப்ளஸ் நமக்கு கொரோனாக்காக ட்ரீட்மெண்ட் வேர்ல்டு வைட் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது வந்து நாங்கள் எங்களோட டீம் சார் அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணணும் பண்ணி அவர் 11ஆம் தேதி சாயங்காலம் நினைக்கிறேன் அவர் செயற்கை சுவாசம் எடுக்க முடிஞ்சுது. எடுத்து 14ஆம் தேதி நாங்கள் ஐசியு விட்டு ஷிஃப்ட் பண்ணி வார்டு ஷிஃப்ட் பண்ணோம். வார்டு போனதுக்கப்புறம் அவர் ஸ்லோவாக ரிக்கவரி ஆகிருக்காரு. அண்ட் இன்ன தேதியில் வந்து அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரீச் ஆகிருக்காரு. ஸோ அது என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த இதில் ஏன் நாங்கள் வந்து சொல்ல நினச்சோன்னா, பொதுவாக செயற்கை சுவாசத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக செயற்கை சுவாசத்தில் ஐசியுக்கு வந்தாலே வந்து குலைப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும்போது, கொரோனா பாதிப்பு இவ்வளோ அச்சம் இருக்கும்போது இவர் வந்து செயற்கை சுவாசத்தில் போய் ரிக்கவர் ஆகிருக்காங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் இவ்வளோ ஒரு அச்சம் இருக்கிற டைமில் வந்து நம்பிக்கை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் வந்து வென்டிலேட்டர் ஆஸ்பெக்ட், அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த வெளிநாட்டு எஸ்பெஷலி யுஎஸ்ஏ, இத்தாலி, ஃப்ரான்ஸு இந்த நாட்டிலேருந்து வர ஆய்வுகள் முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுகள் எல்லாம் கொடுத்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவருடைய உடல்நிலை முழு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. நம்ம பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் உடல்நிலை வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அதனால் வந்து அந்த வியாதியிலிருந்து அவர் வந்து முழுவதும் குணமடைஞ்சு இன்றைக்கி வீடு திரும்புகிறாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் மாவட்டங்களில் வந்து இந்த ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப தீவிரமான சிகிச்சைக்கு அப்புறம் மீண்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்புகிறார் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மண்டலத்திலேயே வந்து இவர் தான் முதல் நோயாளி வென்டிலேட்டருக்கு போய் திரும்பி நல்லபடியாக வீட்டுக்கு திரும்புகிறார் அப்படின்றது. இது வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது, அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்த டீமுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சம்பவம். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா வச்சுட்டு எல்லாருக்கும் பாதிப்பு வந்துடும், எல்லாத்துக்கும் வந்து மரணம் வந்துடும் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது. அந்த எங்களோட இந்த அனுபவம் அதுக்கு ஒரு சாட்சியம். ஸோ அதனால் வந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, பயப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்ல மருத்துவர்கள்
நல்ல அனுபவமிக்க மருத்துவர்கள் நல்ல உபகரணங்கள் மருந்துகள் இதை வச்சு நிச்சயமாக கொரோனா பாதிப்பில் உள்ளவங்களை மீட்டு கொண்டு வரலான்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு 3 weeks கிட்ட பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் மினிமல் சிம்டம்ஸு இல்லை இன்ஃபெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா 2 வாரங்க அவர் டெஸ்ட் பண்ணலேருந்து 2 வாரம் அப்சர்வ் பண்ணுவோம். 2 வாரத்துக்கு அப்புறம் திரும்பி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். 2 டெஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா அவருங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். பட் அதுவே சிம்டமேட்டிக்கு சிக் ஆனாங்கன்னா இந்த டியூரேஷன் கொஞ்சம் புல்லாங் ஆகும். அது அவங்களாம் ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்னு பேருங்க. அது 80% 80% இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு பேர் ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸுங்க. என்னென்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது, அதனால் அவங்களால எந்த பாதிப்பும் கிடையாது. பட் அவங்க வந்து மற்றவங்களுக்கு அந்த டிசீஸை பரப்புகிற ரிஸ்க் இருக்குது. கேரியர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரி, ஃபீவர் வந்தால் நீங்கள் வீட்டில் தனியாக இருந்துக்குவீங்க. ஃபீவர் இல்லை, காஃப் இல்லை, எல்லா இடத்துல சுத்தம் போயிட்டுருப்போம். ஸோ அவங்க வந்து மற்றவங்களுக்கு இந்த வைரஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுதான் ரிஸ்க் நமக்கு சோஷியல் கம்யூனிட்டி லெவலில். எதுவுமே வராதுங்க, சிம்டம்ஸ் தெரியாது, எதுவுமே வராது, ஃபீவர் கூட வராது, அப்படியே செட்டில் நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்க மிஞ்சி போனால் ஒரு மைல்டு ஃபீவர் வரலாம், அவ்வளோதான். அந்த குரூப், இந்த 80% அந்த குரூப்புக்கு இப்போதைக்கு நாங்கள் தான் 5 பேர் தான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ராபப்ளி பிளாஸ்மா தெரப்பிக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஐசிமேட் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பெர்மிஷன் வந்துடும். எங்களுக்கு ஐசிஎம்ஆர் டெல்லி ஐசி மெடிக்கல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா தென் ப்ராபலி நாங்கள் அதுக்கு அடுத்த லெவல் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த அப்ரூவல். ஸோ அது வந்ததுக்கப்புறம் பிளாஸ்மா அந்த ஹார்வெஸ்டிங்க்கு நம்ம அவங்ககிட்ட கவுன்சில் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கணும்.